நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். சமாதானத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் சேர்க்கிறவர். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் வேலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் வேலத்தான். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18 35 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் ஒரு குருடனை குறித்து பரிசுத்த வேதாகமம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. பர்திமேயு என்கிற ஒரு குருடன் எரிகோ பட்டணத்தில் அவன் குடியிருந்தான். எரிகோ பட்டணத்தில் குடியிருந்த அந்த குருடனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சம்பவம் இந்த லூக்கா 18:35-43 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருடன் இருளடைந்த வாழ்க்கை, தான் இருக்கிறதுனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்கிற ஒரு நிலை, தான் இருப்பதை விட இல்லாமல் இருந்தால் நன்மையாக இருக்குமே என்கிற ஒரு சூழ்நிலைமை, என் நிமித்தம் யாருக்கும் எந்த பயனும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இருளடைந்திருக்கிறதே, என் வாழ்க்கை சூன்யமாயிருக்கிறதே என்கிற நிலைதான் அந்த பர்திமேயு குருடனுடைய நிலை. ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நான் யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இத்தனை இருளடைந்திருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை வேதனையோடு கூட இருக்கிறதே, தத்தளிப்போடு கூட இருக்கிறதே, யாருக்கும் எந்த பயனும் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு மனம் நொந்து போய் கண்ணீரோடு கூட ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எரிகோ பட்டணத்திற்கு வந்தபொழுது இருளாயிருந்த குருடனாயிருந்த யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்தபொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் அற்புதத்தை பெற்றுக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் வைத்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வந்தது. இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த குருடனுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதைத்தான் லூக்கா 18:35-43 வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவத்தை சொல்ல போகிறேன். நான்கு காரியங்களை மிக சுருக்கமாக சொல்கிறேன். அவன் இந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டது அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில காரியங்கள் உங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக நான்கு ஆ வரிசையிலே காரியத்தை அடுக்குகிறேன். நம்பர் ஒன், முதலாவது அவனுடைய அறிவு. நம்பர் டூ, அவனுடைய அவசரம். நம்பர் த்ரீ, அவனுடைய ஆசை. நம்பர் ஃபோர், அவனுடைய அனுபவம். நான் சொன்னேன், நம்பர் ஒன், அவனுடைய அறிவு. லூக்கா 18:37 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது
நசரனாகி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து அவனுக்கு இருந்த அறிவு பாருங்கள். முதலாவது, இங்கு என்ன சத்தம், என்ன நடக்கிறது என்று அங்கிருக்கிற கூட்டம் சத்தத்தை கேட்டவன் விசாரித்த பொழுது இயேசு வருகிறார் என்று அறிவித்தார்களாம். அவன் உடனே வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடத் தொடங்கினான். அது மட்டுமல்ல, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடத் தொடங்கினான். அது மட்டுமல்ல, அவர் இறங்குகிறவர் என்கிற அறிவு அவனுக்குள் இருந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவுடையவனாக காணப்பட்டான். இயேசுவே என்று கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் உதவி செய்கிற ஒரு அன்பு தெய்வத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய இக்கட்டான நிலைமையில, உங்களுடைய இருளான இந்த நிலையில இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டு பாருங்கள். எனக்கு இறங்கும் ஐயா என்று கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார். இந்த பர்திமேயு குருடனுடைய வாழ்க்கையிலே அவன் அற்புதத்தை பெற்றுக் கொண்டதற்கு பல காரணங்களிலே முதல் காரணம் அவனுடைய அறிவு, இரண்டாவது அவனுடைய அவசரம் என்று நான் சொன்னேன். லூக்கா 18 அதிகாரம் 38 வசனத்தை வாசித்து பாருங்கள். முன்னடப்பார்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அதட்டினார்களாம். வேதம் சொல்லுகிறது, அவனோ, ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் மறுபடியும் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுமே. இயேசு அருகில் இருக்கும் பொழுதே அவரை நான் நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 145 சங்கீதம் 18-19 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாராம். லூக்கா 18 அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரமாய் செய்வார். அவனுடைய அவசரம், அவனுடைய இக்கட்டான நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது என்று அவன் உறுதியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு விசை உங்களுடைய வாயை திறந்து, என்னுடைய இக்கட்டான இந்த சூழ்நிலைமையில, என்னுடைய இருளான இந்த நேரத்தில் எனக்கு இறங்கும் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, அவனுடைய ஆசை. லூக்கா 18 அதிகாரம் 41 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். 41 வசனம் சொல்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அவனுடைய ஆசை பாருங்கள். எத்தனையோ நாட்கள் இயேசுவுக்காக காத்திருந்தான். இந்த வழியாக இயேசு ஒரு நாள் வருவார். அவன் நினைத்தது போலவே எத்தனை நாட்கள் காத்திருந்தான் என்று தெரியவில்லை. அவன் நினைத்தது போலவே ஒரு நாள் அந்த வழியாக இயேசு வந்தார். அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இந்த காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தையை தொலைக்காட்சியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, தகப்பனாரே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப சகோதரா, ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அந்த குருடனுடைய ஆசை பாருங்கள். அவன் கேட்டிருக்கலாம், எனக்கு நல்ல துணி இல்லை, எனக்கு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, எனக்கு நல்ல வீடு இல்லை. எத்தனையோ கேட்பதற்கு அவனுக்கு 1000 தேவைகள் உண்டு. ஆனால் அவன் கேட்ட வார்த்தை பாருங்கள், அவனுடைய ஆசை பாருங்கள், நான் பார்வையடைய வேண்டும். தன்னுடைய நிலை மாற விரும்பினவன்,
பொதுவாக ஒரு சில நபர்கள் ஒரு காலகட்டத்தில் அப்படியே இருந்து விடுவார்களானால் அதிலே இருக்கத்தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் இவனுடைய ஆசையோ முற்றிலும் வித்தியாசமானது. நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று அவனுடைய ஆசையை அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டான். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய ஆசை எதுவானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுங்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அவனுடைய ஆசையை சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். நான்காவது அவனுடைய அனுபவம். லூக்கா 18:43 வாசித்து பாருங்கள். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. எரேமியா 29:13 வாசித்து பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள், என்னை கண்டுபிடிப்பீர்கள். அவனுடைய அனுபவம் என்ன? அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இயேசுவுக்கு பின் சென்றான். அவனுடைய அனுபவம், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் பிச்சைக்காரனாய் ஒன்றும் இல்லாத குருடனாய் அவனுடைய வாழ்க்கை இருளாய் இருந்த சூழ்நிலையிலே அவனுடைய எண்ணத்தின்படி அவன் பார்வை அடைந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். இந்த காலவெளியில் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். நீ பெற்றுக்கொண்ட 99 காரியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நீ தாமதிக்கிற ஒரு காரியத்திற்காக முறுமுறுத்துக் கொண்டிருப்பது என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்து சகோதரா. அவன் தேவனை மகிமைப்படுத்தினது மட்டுமல்ல, இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வாலிப சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை பொல்லாத உலகத்திற்கு பின்பதாக போக வேண்டாம். இந்த உலக ஆசை இச்சைகளுக்கு பின்பதாக போக வேண்டாம். இந்த உலகத்தினுடைய மாயைக்கு நேராக போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாலிப சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை நீ நாசப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கு ஆசை வார்த்தை காட்டுகிற வாலிபனுக்கு பின்பதாக நீ போகாதே. உன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனுடைய அனுபவம், பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு பின் சென்றான். ஆகவேதான் நான் சொன்னேன், அவனுடைய நான்கு காரியங்கள், அவனுடைய அறிவு, அவனுடைய அவசரம், அவனுடைய ஆசை, அவனுடைய அனுபவம். இந்த காலை வேளையிலே பதுமை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடி என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான நிலை மாறுவதாக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விரக்தி மாறுவதாக, உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் உங்களுடைய ஜெபத்தில் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடைபெறுகிறது சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 10:30 மணிக்கும், வாலிபர் ஆராதனை ஞாயிறு மாலை 4:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: ரெவரண்ட் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, நம்பர் 8 புத்தத்தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, மொபைல் நம்பர் 9382117257 மற்றும் 9381117257.